வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது பான் வீடியோஸை பார்க்கக்கூடாது அண்டு ஃபேப் பண்ணக்கூடாது, சுய இன்பம் செய்யக்கூடாது. ஓகே, சூப்பர். ஆனால் இனிமேல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கணும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. மெடிடேஷன், நீங்கள் இனிமேல் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கணுங்க. மெடிடேஷனுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களோட மனம் வந்து ஒருநிலைப்படும். மெயின் கான்செப்ட் இதுதான். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களோட மனம் வந்து ஒருநிலைப்படும். சரி, அதுக்கும் நோஃபேப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு திரும்பவும் கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், சம்மந்தம் இருக்குது. நீங்கள் நோஃபேப் சேலஞ்சில் ஒரு 90 டேஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்புல வேறு லெவலில் எனர்ஜி இருக்குங்க. கண்டிப்பாக அந்த எனர்ஜி லெவலை வந்து நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன, நம்ம முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையே, இப்போ நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறோம், ஏதோ ஒரு சக்தி உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு, அதிக லெவல்ல எனர்ஜி இருக்குதே, எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நோஃபேப் சேலஞ்சில் 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். 80 டேஸ்லயும் ஃபீல் பண்ணுவீங்க, 70 டேஸ்லயும் ஃபீல் பண்ணுவீங்க, 60 டேஸ், 50 டேஸ், 40 டேஸ், எல்லா டேஸ்லயும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து 90 டேஸ்னு சொல்லிட்டு நான் காமனா சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க உடம்புல வந்து அதிக லெவல்ல எனர்ஜி இருக்கும் அண்ட் ஒரு சூப்பரான பவர் இருக்குங்க. அந்த டைம்ல நீங்க வந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மனசு ஒருநிலைப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அப்படியே காந்த ஆற்றலா, அப்படியே மேக்னெட்டிக் பவரா மாறி இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல நம்மளோட இயற்கையோட நீங்க வந்து ஈர்ப்பில் இருப்பீங்க அண்ட் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. இது பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அது ஒரு பெரிய கான்செப்ட்டுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போது இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம், ஓகேங்களா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து இயற்கைக்கு தெரியும், இயற்கைக்கு வந்து கேட்கும். ஸோ நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 90 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, முன்னாடி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. நோஃபப் சேலஞ்சில் நீங்கள் ஒரு 10 நாள் கடந்திருந்தாலும், 20 நாள் கடந்திருந்தாலும், 30 நாள் கடந்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக மெடிடேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு நீ 90 நாளும் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கும். 20 நாள், அதாவது நோஃபப் சேலஞ்சை சொல்கிறேன், 20 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் அனுபவம் இருக்கும், 30 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் அனுபவம் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா, 90 நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறங்க உங்களுக்கு வந்து அதிக லெவலில் எனர்ஜி இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நோஃபப் சேலஞ்சுனா இப்படி தான், இதனால தான் நோஃபப் சேலஞ்சு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 90 நாள் கடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதாவது நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னா, இதுதாங்க காரணம். உங்களுக்கு வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதாவது திடீர்னு பெனிஃபிட் கிடைக்கும், நீங்கள் தெரியாமல் ரீலாப்ஸ் ஆயிருவீங்க, அந்த பெனிஃபிட் கொஞ்சம் உங்களை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் திரும்பவும் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு 10 நாள் 5 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தெரியாமல் ரீலாப்ஸ் ஆவீங்க, அப்புறம் திரும்ப பெனிஃபிட் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்து பல வாட்டி வந்து தோற்று போயிருப்பீங்க நோஃபப் சேலஞ்சில், ரீலாப்ஸ் ஆகி ஆகி இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸாக ஸ்டேபிளாக இருப்பீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ அதையும் தாண்டி நோஃபப் சேலஞ்சுனா இதுதான், நோஃபப் சேலஞ்சு இப்படி தான் வேலை செய்து, நாம அப்படி பண்ணனும்னா ரீலாப்ஸ் ஆயிருவோம், நாம இப்படி இருந்தோம்னா ரீலாப்ஸ் ஆயிருவோம், சோ நாம வந்து இப்படி இருந்தோம்னா ரீலாப்ஸ் ஆகவே மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஏ டு செட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இப்ப வந்து நோஃபப் சேலஞ்ச பத்தி தெரிஞ்சிருக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், அதை வந்து மேனேஜ் பண்ணி நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நோஃபப் சேலஞ்சுனா இப்படிதான் அப்படின்ட்டு. சோ நீங்க ஒரு 90 நாள் கடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தாண்டி, அட்ஜஸ்ட் ஏற்பட்டு அதை தாண்டி, ட்ரிகர் ஏற்பட்டு அதை
அதை தாண்டி ரீலப்ஸ் ஏற்பட்டு அதை தாண்டி இவ்வளோலாம் தாண்டி ஒரு 90 days நீங்கள் வந்து நிற்கும் பொழுது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு பெர்சனாக இருப்பீங்க நோஃபப் சேலஞ்சில். இந்த டைமில் நீங்கள் வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து மெடிடேஷன்லேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க, நோஃபப் சேலஞ்சிலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஆனால் முன்னாடியே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ரன்லேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும், மெடிடேஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அண்ட் நோஃபப் சேலஞ்சிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days 15 days 20 days அப்புறம் நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரன்லேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை நான் நோஃபப் சேலஞ்சில் ஒரு 90 நாளுக்கு அப்புறம் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் முதல் நோஃபப் சேலஞ்சில் மட்டும் இருக்கிறேன், அதை அப் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 100 நாளுக்கு அப்புறம், ஒரு 90 நாளுக்கு அப்புறம், ஒரு 80 நாளுக்கு அப்புறம் நான் வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதையே செய்யலாம். இல்லை இப்போ நான் 10th நாள் இருக்கிறேன், நான் உடனே ஸ்டார்ட் பண்ணணும், என்னால் மெடிடேஷனையும் பண்ண முடியும் அண்ட் ப்ளஸ் நோஃபப் சேலஞ்சிலுமே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், ஃபோக்கஸ் வைக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு 90 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் 90 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நோஃபப் சேலஞ்ச் ப்ளஸ் மெடிடேஷன் இன்னமும் நிறைய இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றா அந்தந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன். பட் இப்போ நீங்கள் வந்து 90 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நோஃபப் சேலஞ்ச் ப்ளஸ் மெடிடேஷன் இது ரெண்டுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை வந்து இப்போவே மாற ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது இந்த இயற்கையோடு நீங்கள் வந்து கனெக்ஷனில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க, உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்படி மெடிடேஷனில் இவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து அந்த ஒரு புரிதல் கிடைக்கும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம், ஸோ உடனே மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மொதல் மெடிடேஷனை என்ன வேணால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்குங்க. அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே காந்த ஆற்றலாக மாற்றி மேக்னெட்டிக் பவராக மாற்றி இந்த பூமியில் வந்து ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஒரு கனெக்ஷன் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கைக்கும் ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய வகையில் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேசிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. அந்த இடத்துக்கு போய் நான் உட்காந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் தெரியும், ஒரு இடம் தெரியும். நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் மனசை வந்து கவனிங்க. உங்கள் மனசில் வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும், அங்கேயுமா இங்குமான்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி கவனிக்க கவனிக்க ஒரு 3 வாரம் கழித்து அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒருநிலைப்பட்டு உங்களுடைய சிந்தனையும் ஒருநிலையாகும். அப்படி ஒருநிலை ஆயிடுச்சுன்னா அந்த காந்த ஆற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும். அந்த மேக்னெட்டிக் பவரில் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பூமியோட இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஏற்பட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஸோ மெடிடேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக உங்களுக்காக கொண்டு வரேங்க. அண்ட் மறக்காமல் இப்போ நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் எவ்வளோ டேஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.